இது விவசாயம் சார்ந்த பதிவு. இந்த பதிவில் உயிர் வேலி பற்றி பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் விவசாயம் செய்கிற எல்லாருமே வந்து காட்டில் வேலி அமைக்கணும் அப்படின்னா உயிர் வேலியை தான் தேர்ந்தெடுத்து உபயோகித்தாங்க. படிப்படியாக விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக அந்த உயிர் வேலி அப்படிங்கிறது மறைஞ்சி மாறி போய் இப்போ எல்லாம் கம்பி வேலி, ரெடிமேட் காம்பவுண்ட் வேலி அப்படின்னு எல்லாருமே மாறிக்கிட்டு வராங்க. இது மூலயமா நமக்கு வந்து செலவுகள் அதிகரிக்கும், கூடவே பராமரிப்பு, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பின்னாடி திரும்ப வந்து அதோடைய அழிவுகள் இருக்கும், டிப்ரிசியேஷன் இருக்கும், அதையெல்லாம் மறுபடியும் மாற்றிட்டு திரும்ப செய்கிறதுக்கு செலவுகள் இருக்கும். ஆனால் அந்த காலத்து மக்கள் கடைபிடித்த உயிர் வேலியானது எந்த செலவுகளும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த வேலியானது பல்வேறு உயிர்ச்சூழல்கள் வாழ்வதற்கு வாழ்வாதாரமாக அமைஞ்சுது. அதாவது பல்வேறு உயிர்ச்சூழல்களுக்கு தேவையான உணவு, உறைவிடம் இவையெல்லாம் வந்து உயிர் வேலியில் கிடைச்சிது. இந்த உயிர்ச்சூழல் சரியாக பராமரிக்கப்பட்டு சமநிலையில் இருந்தது. ஆனால் இப்போ அந்த மாதிரி உயிர் வேலிகள் இல்லாத காரணத்தால் உயிர்ச்சூழல் வந்து பாதிப்படைந்து சமன்பாடு இல்லாமல் பல விஷயங்கள் வந்து விவசாயிகளுக்கு சாதகம் இல்லாமல் நடக்குது. விவசாயிகள் செய்யும் பயிரில் பல நஷ்டங்கள் ஏற்படுது, பல்வேறுபட்ட கஷ்டங்களை வந்து அனுபவிக்கிறாங்க. கஷ்டங்கள் விவசாயிகளுக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க தன்னுடைய காட்டை சுற்றி உயிர் வேலி அமைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த வேலியானது நம்ம எதுக்கு அமைக்கணும் அப்படின்னா ஆடு மாடுகள் உள்ளே வரக்கூடாது, நம்ம உள்ளே ஏதாவது வளர்த்தோம் அப்படின்னா அது பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால் தான் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நிறைய பேருக்கு உயிர் வேலி அமைக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். இருந்தாலும் உயிர் வேலி அமைக்கிறதுக்கான மூலப்பொருட்கள் நமக்கு கிடைக்காது. மூலப்பொருட்கள்னு சொல்லணும், உயிர் வேலியில் பல வகைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்க்க போனோம்னா கிலுவை வேலி, கற்றாழை வச்சு உயிர் வேலி பண்ணுவாங்க. கற்றாழையோட இப்போ கிலுவை வேலிங்கிறது ரொம்ப எளிதாக வச்சு பராமரிக்க முடியும். அந்த கிலுவை வேலி அப்படியானது நமக்கு எங்கே கிடைக்கும், எந்த இடத்துலேருந்து வாங்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சிரமமாக இருக்கும். ஏன்னா அந்த தகவல் தெரியாத காரணத்தாலையும் இல்லை, நம்ம தேடி அலைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் எந்த விவசாயிகிட்ட இருக்குது, எந்த ஏரியாவில் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த கிலுவை வேலியை வந்து எங்கே இருக்குன்னு பார்த்து சேகரித்து அதை வந்து தேவைப்படுவோருக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கு. ஒருத்தருடைய தகவல் எனக்கு கிடைச்சிது. அவருடைய பேர் தினேஷ். அவர் தஞ்சாவூரை சேர்ந்தவர். அவர் வந்து எங்கெங்கெல்லாம் கிலுவை வேலி கிடைக்குதோ அங்கேருந்து அதை சேகரித்து வேணுங்கிறவங்களுக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நான் தொலைபேசியில் பேசி என்ன அவர் எப்படி பண்ணுறாரு, இதை எப்படி அனுப்புகிறாரு, எங்கேருந்து அனுப்புகிறாரு அப்படிங்கிற விஷயங்களை வந்து தகவல் சேகரித்து உங்களுக்கு இந்த காணொலியில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஆடியோ பதிவை கேட்டுக்கோங்க. அவர் என்ன விலையில் அனுப்புகிறாரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதோடைய இந்த கிலுவை வேலிக்கும் கம்பி வேலிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கம்பி வேலி நீங்கள் பண்ணுறப்ப அதிக செலவுகள் ஏற்படும். அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து 1,00,000 ரூபா கிட்ட செலவாகுது அப்படின்னா இந்த கிலுவை வேலியானது கிட்டத்தட்ட 35,000 ரூபா 40,000 ரூபாய்க்குள்ளே முடிச்சிடலாம். இப்போ அவர் வந்து அனுப்புறதுக்கு வந்து அந்த கிலுவை வேலிக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாரு. கூட நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு லேபர் எல்லாமே நீங்கள் தான் வந்து செலவு ஏற்றுக்கணும். அது தனியாக அதெல்லாம் நீங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, இல்லை உங்களுக்கு சொந்த வாகனம் இருக்குது அப்படின்னு கொண்டாட முடியும் அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப மிச்சம்தான். அந்த கிலுவை வேலியை எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத தினேஷ் சொல்கிறத நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க. இந்த வேலியை வந்து உங்களுக்கு அமைக்க வந்து தெரியல, அதாவது 1 அடிக்கு 3 குச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி வச்சு கட்டியிருக்காங்க அப்படிங்கிற வீடியோவையும் வந்து ஒரு பதிவில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எப்படி கட்டுறதுன்னு. அதாவது அந்த வேலிகளை நட்டு நடுவில் வந்து 2 இடத்துல கீழேருந்து வேலி சாஞ்சிடாமல் இருக்கவும் ஒன்றுக்கு ஒன்று சரியாக சப்போர்ட்டோட பிடிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தென்னமரத்து குச்சியை வச்சு கட்டியிருக்கிறாங்க 2 பக்கமும். ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரியல செய்ய முடியல அப்படின்னா அந்த தினேஷ் வந்து அவரே வந்து பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கு என்ன சார்ஜ் வாங்குறாரு அப்படிங்கிறத நீங்கள் தொலைபேசியில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க அவர்கிட்ட நம்ம என்ன கேட்டோம், அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேலும் இது குறித்த விவரங்களை நீங்கள் நேரடியாக தொலைபேசி நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவர்கிட்ட நீங்கள் தொலைபேசியில் பேசி நீங்கள் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ அவர்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். எப்போ வேணாலும் அவர் அனுப்பிச்சு விட ரெடி அப்படிங்கிற பட்சத்தில் இருக்காரு. நீங்க இந்த கிலுவை வேலி பத்தி போட்டிருந்தீங்க, அதான் எப்படி டீடைல் எப்படி எப்படி அனுப்புறீங்க, இந்த எந்த மாதிரி அப்படின்றது தெரிஞ்சீங்களா? இது லாரியில தான் அனுப்புறோம். சரிங்க, நீங்க எங்க இருந்து அனுப்புறீங்க? நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து சேகரிச்சு அனுப்புறோம் ரயில் கிட்ட. ஓ, அங்க கிலுவை வேலி நிறைய இருக்குங்களா? இப்ப குறைஞ்சிருச்சு. அங்கங்க எங்க யாராவது இருக்குதோ அவங்க கிட்ட எல்லாம் சேகரிச்சு அனுப்புறோம். அப்படிங்களா? இப்ப எப்படி இது வாங்குறது? எப்படி 6 அடி நீர் இருக்கும். ஓஹோ, ஓகே. நீட்டாக இருக்கும். இந்த டயத்தில் வச்சிங்கன்னா கரெக்டாக மழை நேரம், இதில் வச்சிங்கன்னா துளுத்துறோம். ஒரு லோடு ஏற்றுனா எந்த மாதிரி ஏற்றி அனுப்புவீங்க இப்போ? இல்லை இப்போது எப்படி நடுறதுன்னா 1 அடிக்கு 3 குச்சி வைக்கலாம், இல்லை 4 குச்சி வைக்கலாம். 4 குச்சி வச்சா நெருக்கமாக இருக்கும், 3 குச்சி வச்சாலும் ஓரளவுக்கு இதாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஏக்கர் எத்தனை அடி நீளம் வருதுங்கிறத நீங்கள் அளந்து சொன்னீங்கன்னா அத்தனை குச்சி உங்களுக்கு 3 குச்சி வைக்கணுமா 4 குச்சி வைக்கணுமா நீங்கள் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு தக்கன வச்சுக்கலாம்.
வச்சுட்டு ரெண்டு லேயரா ஹரிசாண்டல் குச்சி பிடிக்கணும், அதாவது வடும்பு பிடிக்கிறது இல்ல கிட்டி பிடிக்கிறது இல்ல நீங்க தான் வந்து பண்ணி தருவீங்க இல்லையா? இல்ல அது நீங்களே பண்றதாலும் பண்ணிக்கலாம் இல்ல நம்மள கூப்பிட்டா நம்ம வருவோம். இப்போ நாங்க வேற திருநெல்வேலியில இப்ப நட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம், அங்க இருக்கிறோம் இப்போ. சரிங்க, ஒரு இன்னொரு அஞ்சு நாள் ஆகும். இப்ப லோடு வந்து உங்களை சொன்னா நீங்க அனுப்பிச்சுட்டு அப்புறம் வருவீங்க, அதுக்கு கரெக்டா டைம் வந்து இது பண்ணி வருவீங்க? இல்ல 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 சார், இப்ப பொதுவா அவங்களே ஊனிக்கிறவங்க கேக்குறவங்களுக்கு நாங்க ஏத்தி அனுப்பிச்சுட்டுறோம். சரிங்க, நீங்க எங்களுக்கு ஏதாவது டோக்கன் அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஏத்தி அனுப்பிச்சுடுறோம் உங்களோட இதுக்கு. இதுல வண்டி வாடகை தனி, வண்டி வாடகை உங்களுக்கு தனி. அதுக்கப்புறம் இல்ல அது நீங்க வண்டி நீங்களே பார்த்து அனுப்பிச்சிருங்க, வாடகை மட்டும் நம்ம கொடுத்தோம், நம்ம கொடுத்தோம். ஆமா ஆமா ஆமா. சரிங்க, அடுத்து வரிச்சு குச்சி நாங்களே வந்து நட்டு கொடுக்கணும். அந்த வரிச்சு குச்சி ஹரிசாந்த குச்சி இது எல்லாமே நாங்களே கொண்டு வந்துடும், அது தனி பேக்கேஜ். அது மொத்தமா நாங்களே வந்து ஸ்டே பண்ணி அடிக்கு மூணு குச்சி சொல்றீங்க இல்லையா? அது உங்களுடைய சாய்ஸ். அடிக்கு மூணுங்கிறப்ப கொஞ்சம் இதா இருக்கு. நான் உங்களுக்கு என்ன நீங்க வீடியோ சுவிச்சு சாம்பிள்லாம் அனுப்புறேன் காலையில. அப்படிங்களா? ஆமா, உங்களுக்கு சில பேர் வந்து எனக்கு ரொம்ப ஆடு தொல்லை இருக்கு, எனக்கு ரொம்ப நெருக்கமா வேணும்னு கேட்பாங்க. சரிங்க, சில பேர் கொஞ்சம் ஃப்ரீடம் இருந்தா பரவாயில்ல, நான் நாள் போக்குல அடுத்த வருஷம் இதுல இருந்து வர்றதே நான் எடுத்து எடுத்து சொல்லிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஓ ஆமா, அதுவும் இருக்கு, வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். ஆமா, ஃப்ரீடமா இருக்கு, அது அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ், அவங்களோட இதுதான். என்ன ரொம்ப நெருக்க வச்சாலும் இப்ப நெருக்கிறதுக்கு அப்புறம் நல்லா தெரியும். ஒரு 30-10 வருஷத்துக்கு அப்புறம்னா ரொம்ப அந்த குச்சி அடுத்து இருக்கும். எப்படி இருந்தாலும் நீங்க 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கவாத்து பண்றதா இருந்தா மட்டும்தான் நீங்க கிளவையில கிளவை வைக்கணும். உங்களுக்கும் நிழல் பொடசை கொடுக்கும், பக்கத்து இடத்துக்காரங்களுக்கு நிழல் பொடசை கொடுக்கும். ஒரு 5 வருஷம் நீங்க வெட்டாம விட்டீங்கன்னா அப்புறம் முள்ளுகள்லாம் நிறைய செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் லேபர் உங்களுக்கு பிடிக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கவாத்து பண்ணலாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் அப்புறம் வேகமா வளரும். அதுக்கப்புறம் நீங்க 1 வருஷம் கவாத்து பண்ற மாதிரி இருக்கும். உயிர்வேலின்னா என்னன்னா பன்சூழல், பன்மையான சூழல், பன்மையான பல தாவரங்கள் அதுல படரும். கொடி வகைகள் உங்களுக்கு கோவக்காய், பெரண்டை, ஊதுவலை, முஸ்டகொடின்னு நிறைய செடி கொடிகள் அதுல ஏறும். அது ஒரு பயன்பாடு. இன்னொன்னு பல குருவிகள் எல்லாமே அதுல வந்து அடையும், அது நிறைய விதைகளை போடும் உங்களுக்கு, அது ஒரு பயன்பாடு. அது போக உள்ளுக்குள்ள உங்களுக்கு நிறைய, நீங்க என்ன மெயின் தாவரம் பண்றீங்களோ அந்த தாவரத்துல பூச்சி பிடிக்கிறதுக்கு நிறைய தாவரங்கள், நிறைய உயிரினம் வரும், குருவிகள் இந்த மாதிரி வரும். உதாரணத்துக்கு இப்ப எலி எலியை பிடிக்க ஆண்டு வந்து அமரும். அது இது ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன பயன்பாடு நிறைய இருக்குது. இன்னொன்னு எந்த இயற்கைக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாம இதை நீங்க வளர்த்து இது பண்ணிக்கிறீங்க, அதுல இருந்து வரக்கூடிய பூச்சியை நீங்க விறகு பயன்படுத்திக்கலாம், அது அந்த தலையை வந்து நீங்க மண்ணு மல்ச்சிங்கா பயன்படுத்திக்கலாம், இல்ல ஆடு மாடுக்கு உணவா பயன்படுத்திக்கலாம். இது ஒரு மெத்தட். இதுவே நீங்க கம்பி வேலி போட போறீங்களா இருந்தா கம்பி வேலி வந்து லைஃபும் வர்றது கிடையாது. எல்லாரும் என்ன நினைச்சாங்க, பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க, ஒரு 7-9 வருஷம் இல்ல 10 வருஷத்துக்குள்ள அது டெஸ்ட்ராய் ஆயிரும். கம்பி வந்து துருபிடிச்சு இத்து போயிடும். கல்லு வந்து எல்லாமே மாவுகள் தான், உலர்ந்து போயிருது, கல்லும் ஸ்ட்ராங்கா இருக்கிறது கிடையாது. ஏன்னா இன்னொன்னு மெயினான அது கிளுவையில வந்து மண் அரிப்பு தடுக்கும். மண்ணை நல்லா இறுக்கி பிடிச்சி கரை கட்டி தானே பண்ணுவாங்க, கரை கட்டி பண்றதுனால இறுக்கி பிடிச்சி மண்ணு வந்து நல்லா தடுத்து கொடுக்கும், தோப்புக்கு கூலிங் கொடுக்கும், அதிகப்படியான காற்று தடுத்து நிறுத்தும், அதிகப்படியான நீரை வந்து தகனக்குள்ள வச்சுக்கும், குளிர்ச்சி கொடுக்குறோம். அப்புறம் தென்னை மரமா இருந்தா அதோட வேர் வந்து கீழே போடுறது, தென்னை மரம் பக்கத்துல இருக்கிற இதுலாம் வந்து சில இயற்கை முறையில வந்து அதுக்கு வேர் மூலமா நல்ல இது கொடுக்குது, சத்து கொடுக்குது, நல்ல ஊட்டம் கொடுக்குது தென்னை மரங்களுக்கு. நீர் வந்து தேக்கி வச்சுக்கிற மாதிரி கூட இருக்கலாம், நீர் மாதிரி தேக்கி வச்சுக்கிறது. இன்னொன்னு அதோட வேர்கள் மூலமா மண்ணுக்குள்ள கீழே வந்து காற்றோட்டத்தை ஏற்படுத்தி அதோட வேர்ல இருந்து இந்த இதுக்கு வந்து பயன்பாடுகள் இருக்கிறதுனால இல்ல நிறைய இருக்குது. நான் சொல்ல சும்மா சொல்லிட்டு இருக்கிறேன், இது ஒரு இதுதான், ஒரு கீழே தாவரம் அந்த மாதிரிதான், ஒரு வில்லுவும் பஞ்ச வில்வத்தை சேர்ந்த ஒரு இதுதான் இதுவும். முள்ளு வேலிங்கிற காஸ்டும் கூட உங்களுக்கு போட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு இதா இருக்கும். நீங்க ஏதோ ரியல் எஸ்டேட் பண்ணி லேண்ட் வைக்க போறதா இருந்தா அந்த மாதிரி முள்ளு வேலி போட்டு காமிச்சு ஷோ பண்ணிடலாம். உங்களுக்கு எப்போதுமே வந்து இது வேணும்னா உங்களுக்கு தாவரம் கிடைக்கும். நீங்க இதுலயே வந்து
இப்போ நிறைய மெத்தட்ல கிலுவ நிறைய பேர் வேற வேற மாதிரிலாம் பண்றாங்க. நீங்க வந்து அடியில வந்து பெரண்டையை வச்சு விட்லாம், உங்களுக்கு பெரண்ட அப்போ மழைக்காலங்களை கிடைக்கும். இல்ல அகலி எடுத்தீங்கன்னா உங்க தவட்டத்தை நீங்க வெளில போகக்கூடாது அப்படின்னு நினைச்சு கிருவைக்கு இடையில அகலி எடுத்து சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அகலிக்கு இங்கிட்டு பரங்கி பூசணி சொரை இந்த மாதிரியான படரும் கொடி வகைகளை வந்து நட்டு வச்சிடறாங்க. அதுல இருந்து இதுக்கு ஒரு ரோப் இழுத்து வச்சுருவாங்க, கிளுவையில இருந்து ஸ்லோப்பா ஒரு ரோப் இழுத்து விட்டுருவாங்க. அதுல வந்து இதுக்கு இதுக்கும் பறந்து அதுல காய்கறி ஏறுது அந்த கிளுவை மேல. கீழே அந்த கிளுவைக்கும் அந்த இந்த செடிக்கும் இடையில வந்து அகலி இருக்கும். அந்த அகலியில மழை காலங்களை சேகரிக்கப்பட்ட மழை நீரும் எவாப்ரேட் ஆகாது. அகலி இல்ல பானை கிடையாது, அதாவது இந்த நீர் சேமிப்புக்காக இப்ப எல்லாம் பண்றாங்களே தோட்டத்தை சுத்தி வந்து குழி நோண்டிய வச்சுக்கிறாங்க, வாக்கியா மாதிரி எடுத்துக்குவாங்க. அதை சொல்றேன், ஆமா தான் நிலத்துல உள்ள மழை பெய்யற தண்ணி தான் நிலத்தை விட்டு வெளில போகாது. அவங்க இதுக்குள்ளேயே இருக்கும் கொஞ்ச நாளைக்கு, அது அது வந்து நல்லா கூலிங் கொடுக்கும் தோப்புக்கு. அதுல சில பேர் மீன் வளர்க்குறாங்க, இல்ல அந்த தண்ணியை மறுபடியும் மோட்டர் மூலமா எடுத்துக்கிறாங்க. மழை தண்ணியா இருக்கிறதுனால நீர் மட்டமும் உயர்றது, போருக்கு கொண்டு போறாங்க. சரிங்க, இது மாதிரி நிறைய பயன்பாடு இருக்கு. அது உங்களுடைய பர்பஸ் என்னவோ நீங்க அதுக்கு பண்ணிக்கலாம். நேச்சரா போனா இப்படி உயிர் வேலின் மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இதுல இவ்வளவு பயன்பாடுகள் இருக்குங்கிறது இப்பதான் நீங்க சொல்லியா தெரியுது. எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு நேச்சுரல் வேக்கு போகும்போது அது எங்கேயுமே ஒரு ஒருங்கிணைந்ததுதான் இருக்கும். ஒண்ணு மூலமா ஒண்ணு மூலமா ஒண்ணு போயிட்டே இருக்கும். நான் சொல்றது சும்மா தான், நான் சொல்ற நிறைய தாவரங்கள் அதுல வரும். தூதுவளை கண்டிப்பா உங்களுக்கு தானா வரும், பிறந்த கண்டிப்பா தானா வரும், நிறைய குருவிகள் நிறைய வரும். ஆடு மாடுகளுக்கும் நீங்க ஒரு உணவு ஏற்பாடு பண்ணிக்கலாம். குருவிகள் வரனால பூச்சி கட்டுப்பாடு இருக்கும் இல்லையா? பூச்சி கட்டுப்பாடு கண்டிப்பா இருக்கும். 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்களே அதை வெட்டி விக்கிறதான்னு வைக்கலாம். நீங்களே கூட உங்கள்ட்ட சொன்ன கூட வெட்டி நீங்க உங்கள்ட்ட, நாங்களே மறுபடியும் யாருக்காவது அவங்க ஏரியால டிமாண்ட் இருந்தா எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அங்க நாங்க இது பண்ணிக்கலாம். அதான் வெட்ட வெட்ட வருது, பட்டு போகாத ஒரு மரம், அற்புதமான மரம் தானே. அதான் அந்த வெட்டி விக்கிறப்ப அந்த கவாத்து பண்றது அந்த கூலி இதுல இது பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அதுதான் நான் என்ன சொன்னா, நீங்க 1 வருஷத்துக்கு வந்து நீங்களே பண்ணிடலாம். விவசாயம் வந்து நம்ம ஒரு வாழ்வியல் முறை எடுத்துட்டோம்னா அதிகமா லேபர் நம்ப கூடாது, நம்ப முடியாது. அப்படிப்பட்ட காலம் வந்துருச்சு. அப்போ நீங்களே ஏதாவது சும்மா ஒரு 60 வச்சுட்டு சின்ன முள்ள போகும்போது வெட்டி நீங்க சும்மா கட்டி தொங்க ஓட்டினா உங்ககிட்ட 6 மழை சாப்பிட்ருவோம். அப்படி இல்லையா, கட்டி போடுங்க 4ஆம் நாள் அது இலைய வந்து காஞ்சி கறி அப்படியே உங்க இடத்துலயே கொட்டி போயிடும். அது உங்களுக்கு நல்ல மல்ச்சிங்க, நல்ல மூடாக்கு. அந்த குச்சை வந்து நீங்க எரிச்சுக்கலாம், அந்த இலை வந்து உங்களுக்கு மூடாக போயிடும். சரிங்க, இல்ல அதுக்கு கீழே நீங்க ஏதோ விதைய போட்டீங்கன்னா அது அப்படியே அந்த விதைக்கு இதாயிரும். நிறைய இருக்குது, கல்லு கம்பி எல்லாம் எப்பவுமே இயற்கைக்கு விரோதமான ஒரு இதுதானே முள்ளுவேலி. ஆமாமா, நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, பட் இப்போதைக்கு இப்ப வந்து மாறிடுச்சு இல்லைங்களா? அந்த காலத்துல முள்ளு, இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப திருச்செங்கோடு ஈரோடு அந்த சைடு போனோம்னா நிறைய இந்த வேலிகள் தான் பாத்திருக்கேன். ஆனா வந்து இப்ப பாருங்க எல்லாமே மாறிட்டாங்க, எல்லாமே கம்பி வேலி தான். ஹலோ, வச்சிருக்கேன். அதுல உங்களுடைய நம்ம பேசின டயலாக்ஸ் வந்து போடலாங்களா? தாராளமா போடலாமே. நீங்க என்ன எது மாதிரி ஏதோ அனுபவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, இந்த மாதிரி இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுல வந்து இப்போ உங்க இதை பார்த்தேன், சரிதான் என்ன டீட்டெயில் எனக்கு உயிர்வேலி பத்தி ஐடியா இருக்கு, பண்ணலாம் ஐடியா இருக்கு, பட் அதே சேம் டைம் வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்சா நல்லா இருக்கும் இல்லையா? அவ்வளவுதான், ஒரு நல்ல நல்ல விஷயங்களுக்காக பண்ணலாம். மருத்துவம் எல்லாமே நம்ம அனுபவம் சம்பந்தப்பட்டது, அடுத்தவங்களுக்கு பகிர்ந்துக்கிறது கிடையாது. இல்ல அப்படி நீங்க அதுதான் எங்களுக்கும் இல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய இதுமே வந்து அனுபவ வாழ்க்கை தான். ஆமா,
அவனுடைய கஷ்டமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் இன்பமாக இருக்கணும்னா அவன் எவ்வளோ டீப்பராக போகணுமோ அவ்வளோ டீப்பராக போகணும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டுனா அடுத்த தடவை அவனுக்கு வந்து அது ஒரு பெரிய இம்பாக்டை கொடுத்தாரு. என்ன நேர்களே, தினேஷ் பேசினதெல்லாம் கேட்டிங்க இல்லையா? இப்போ வந்து பாருங்கள், நான் இந்த ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத வரைபடமாக வரைஞ்சி உங்களுக்கு இங்கே காட்டியிருக்கேன். அதாவது ஒரு ஏக்கர் அப்படின்னா 43,560 சதுரடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுற்றளவு தான் நமக்கு தேவை. ஏன்னா சுற்றி ஏக்கர் ஒரு ஏக்கர் நிலத்தை சுற்றி செடிகளை நடப்போகிறோம். அப்போ வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா நீளம் அகலம், அதாவது எவ்வளோ நீளம் இருக்குது எவ்வளோ அகலம் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு மாதிரியாக என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு சதுரமான நிலம் இருக்குது. சதுரமான நிலத்தில் வந்து இரண்டு பக்கம் 208 அடி அப்படின்னும் இன்னொரு இரண்டு பக்கம் 209 அடின்னு, ஏன்னா வந்து இந்த வகையில் நம்ம பெருக்கினா தான் கிட்டத்தட்ட 43,560 சதுரடி கிட்ட ஒரு ஏக்கர் கணக்கில் கிடைக்கும். இது எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டினீங்கன்னா ஒரு 800 அடி கிடைக்குது. ஸோ இத்தனை அடிக்கு நம்ம வந்து அந்த கிளுவையில் வந்து நடந்தோம். ஒரு அடிக்கு 3 குச்சி அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் நீங்கள் நெருக்கமாக வேணும்னா ஒரு அடிக்கு 4 குச்சி கூட நடலாம். ஸோ அந்த கணக்கில் வந்து ஒரு அடிக்கு 3 குச்சின்னா மொத்தம் இவ்வளோ எத்தனை அடின்னு பார்த்தீங்கன்னா 2,500 குச்சிகள் தேவைப்படும். ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு என்னுடைய மதிப்பு படி ஒரு 10 ரூபா ஒரு குச்சிக்கு அப்படின்னோம்னா, ஆனால் அவருடைய விலை வந்து என்ன விலை வைக்கிறாருன்ற தெரியல, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஒரு 10 ரூபா அப்படிங்கிற மதிப்பில் பண்ணோம் அப்படின்னா 25,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு தேவைப்படும். டிரான்ஸ்போர்ட் செலவு வந்து ஒரு 7,000 ரூபா இல்லை 5,000 ரூபா இன்னும் குறைஞ்சி கூட பண்ணால் அது உங்களுக்கு இன்னும் மிச்சம். ஸோ லேபருங்கிறது நம்ம நடுறது நம்மளே நட்டோம்னா ஒன்றும் இல்லை, ஆள் வச்சு நடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு லேபர் கஷ்டம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கங்க, இல்லை நீங்களே பண்ணாலும் உங்களுக்கு செலவு மிச்சம். ஸோ இதெல்லாம் வச்சு கூட்டி கழித்து கணக்கு பண்ணால் ஒரு 35,000 ரூபா இல்லை 40,000 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். இது உங்களுடைய நிலம் வந்து நான் இங்கே வந்து வரைபடத்தில் சதுரமாக போட்டிருக்கேன் இல்லையா, இதே உங்களுடைய நிலம் வந்து வேறு செவ்வகமாகவோ இல்லை வேறொரு வடிவத்திலேயே இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் அளக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நேரடியாக நீங்கள் காட்டில் போய் சின்ன இடம்னா அளந்துடலாம், பெரிய இடத்துல அளந்துக்கிட்டு இருக்க தேவையில்லை. இதை அளக்கிறதுக்கு நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துக்கிட்டு அந்த இடத்த வந்து ஒரு தோராயமாக எவ்வளோ நீள அகலம் இருக்கும் அப்படிங்கிறத அளந்துக்கலாம். ஒவ்வொரு இடத்தையும் வந்து எவ்வளோ அடி இருக்கும் இல்லை மீட்டர் கணக்கு கூட நீங்கள் அளந்து பார்த்துக்கலாம். இந்த லிங்க் வந்து நான் மேலே வந்து கார்டில் கொடுக்குறேன், மேலே வெள்ளைக்கடலில் உங்களுக்கு பாருங்கள் இந்த லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இதை பார்க்கலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த லிங்க்கை வீடியோவோட லிங்க்கை கொடுக்குறேன், எப்படி வந்து அளவீடு செய்கிறது, நீங்கள் அந்த இடத்துக்கு போகாமலே எப்படி வந்து அளக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் இந்தமாரி கிளவு வழி அமைக்கணும்னா ஐ திங்க் நினைக்கிறேன் உங்களுக்கு ரோடு ஓரமாக இருந்தால் நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். ஆனால் உங்கள் காட்டுக்கும் பக்கத்து காட்டுக்கும் நடுவில் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்து காட்டுக்காரோடையும் பேசிக்கிறது நல்லது, ஏன்னா இதனால நிழல் படும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மேற்கு நோக்கி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நிழல் வந்து ரெண்டு பக்கம் காடுகள்லையும் படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் தெற்கு மேற்கு நோக்கி இருந்தது அப்படின்னா நிச்சயம் வந்து நிழல் படும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் பக்கத்து காட்டுக்காரோட பேசி முடிவெடுத்துக்கிறது நல்லது. அடுத்து பார்த்தோம்னா இது மூலிமா இன்னொரு பெனிஃபிட் இருக்குது என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நிலம் வந்து காற்றுப்பட்டு தான் ட்ரை ஆகுது. அது எந்த அளவுக்கு காற்று நிலத்தின் மீது படுதோ அதை பொறுத்து நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி பாய்ச்சினாலும் இல்லை எதாக இருந்தாலும் நிலத்தினுடைய மேற்பரப்பு அதிக காய்ச்சல் ஏற்படும். காய்ச்சல் ஏற்பட்டு நிலம் வந்து நீர் பற்றாக்குறை ஏற்படும். அப்போ நிறையா நீங்கள் நீர் பாய்ச்ச வேண்டிய தேவைகள் ஏற்படும். நீங்கள் ஒரு கிளவி வேலி வச்சு உயிர் வேலி அமைக்கிறீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வர காற்று வந்து தடைபடும். அதாவது தேவையற்ற காற்று அதிகமாக வீசுறது தடைபடுறதால நிலத்தில் உள்ள நீர் ஆவியாகி போகிறது தடைபடும். இதைத்தான் வந்து தமிழர் வேளாண்மையை வந்து மீட்டெடுத்துக்கிட்டு வர தம் ஞானப்பிரகாசம் அப்படிங்கிறது என்ன செய்கிறார் அப்படின்னா நிலத்தை சுற்றி பெரிய கரை எழுப்புறாரு. கரை ஏன் எழுப்புறாரு அப்படின்னா நிலத்துக்குள்ளார வந்து காற்று படக்கூடாது. காற்றுனால தான் வந்து நிலத்தில் உள்ள நீர் ஆவியாகி செடிகளுக்கு தேவையான நீர் பற்றாக்குறை ஏற்படுது, அதிகமாக நீர் பாய்ச்ச வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஏன் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா பல இடங்களில் போகிறாரு, ஒரு நிறைய பெரிய பெரிய நிலத்தை சுற்றி பெரிய கரைகள் எழுப்புகிற வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்து அவர் வந்து சக்ஸஸ் ஆகிட்டு வர்றாரு. அதாவது இந்த இவருடைய எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி சக்ஸஸ் ஆகுதுன்னா இதன் மூலயமா மழை பெஞ்சு அந்த இடத்துல நீர் தேங்கி நிலத்தினோட நீர்மட்டம் வந்து உயருது. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த இடத்த சுற்றி காற்று அதிகமாக இல்லாதனால நீர் ஆவியாகிறது குறைஞ்சி நல்ல விவசாயம் ஏற்படுது அப்படின்றாரு. ஸோ அதை முறைகள் வந்து உயிர் வேலையிலையும் நடக்கும், நீர் ஆவியாகிறது குறையும். இதையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உயிர் வேலி அமைச்சு இந்த உயிர் சூழலை வந்து நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு இவ்வளோ வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஓகே விவோஸ், இதுபோல் நல்ல தகவலுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.